ஹாய், நான் நான்சி. சாரிங்க, வீடு ஷிஃப்டிங்கில் இருக்கிறதுனால சரியாக வீடியோஸ் போட முடியல. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ஏன் வந்து வீடியோஸ் இன்னும் போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளையும் மதித்து நாலு பேர் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தது. வீடு ஷிஃப்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். போன வாரம் தாங்க வேக்சினேஷன் போட்டோம். ஸோ அந்த வேக்சினேஷன் வந்து இங்கே எப்படி போடுறாங்க, நம்ம எப்படி போய் போட்டுக்கிறது, அதனால போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து இங்கே ஃபைசர் அப்படின்ற வேக்சினேஷன் போட்டோங்க. ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே வந்து என்ன ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபைசர் தான் அன்றைக்கி இருந்தது. ஸோ நாங்கள் அதை தான் போட வேண்டியிருந்தது. ஃபைசர், மாடர்னா, ஆஸ்திராசெனிக்கா, ஸோ இந்த மாதிரி வேக்சினேஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. 40 இயர்ஸ் அபவ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்கேனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம போய் இங்கே வேக்சினேஷன் போடலாங்க. பிலோ 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் ரீஜன் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து 18+ இயர்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து வேக்சினேஷன் அவைலபிளாக இருக்குது. இப்போ நாங்கள் இருந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் ரீஜனாக தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு வந்து அபவ் 18 இயர்ஸில் வந்து இது வேக்சினேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரூஃப் காட்டணும், இந்த ரீஜன்லேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃப்க்கு லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது காட்டலாம். அண்ட் வந்து நம்மளுடைய ஹெல்த் கார்டும் வந்து அவங்க அங்கே ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டு, அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்தந்த ரீஜனுக்குன்னு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை. அதாவது ஓப்பன் பண்ண 5 மினிட்ஸில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாப்அப் வேக்சினேஷன் கிளினிக் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. அதாவது அதுக்கு வந்து விதவுட் அப்பாயின்மெண்ட் நம்ம வந்து போய் போட்டுக்கலாம், ஆனால் க்யூவில் நின்று போடணும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பாப்அப் வேக்சினேஷன் கிளினிக் அப்படின்ற ஒரு சென்டருக்கு தான் வந்து நாங்கள் போய் வேக்சின் எடுத்துக்கிட்டோம். க்யூவில் நம்ம நிற்கும் போதே வந்து நமக்கு ப்ரூஃப் இருக்கா, எந்த ரீசன்லேருந்து வரும் அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உள்ளே போகும் போதே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேக்சின் போடுற இடம், அதுக்கப்புறம் செக் அவுட் அப்படின்ற வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம். நம்மளுடைய ஹெல்த் கார்டு, நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாமே அங்கே வாங்கி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேக்சின் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். ஸோ அந்த வேக்சின் வந்து போடும் போதே நம்மளுக்கு வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த கோவிட் ஸ்க்ரீனிங் குவஷன்ஸ் எல்லாமே, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, பஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய குவஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஷார்ட் கொடுக்குறாங்க. ஈவன் நம்ம வந்து எந்த கையில் வேணும் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அங்கே வெயிட் பண்ணோம். சில இடத்துல வந்து 30 minutes வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எங்களுக்கு நாங்கள் அங்கே போன இடத்துல வந்து 15 மினிட்ஸ் டைம் எழுதி கொடுத்துட்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அலர்ஜிஸ் ஏதாவது வந்து வருதா, உடனே இன்ஜெக்ஷனுக்கு ஏதாவது நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த 15 மினிட்ஸ் வந்து நம்ம அங்கே வெயிட் பண்ணோம். ஸோ அது வெயிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து செக் அவுட் பண்ணோம். ஸோ செக் அவுட் பண்ணுறப்ப செகண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு டேட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வேக்சின் அவைலபிலிட்டி பொறுத்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. ஸோ எங்களுக்கு இப்போ இதோட எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகஸ்ட் எண்டு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதாங்க நாங்கள் அன்றைக்கி வேக்சின் போட்ட அன்னைக்கு இருந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறமான சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைடு எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்து நல்லாவே இருந்தது. ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் வந்து அப்படியே நம்ம படுத்துகிட்டே தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டயர்ட்னஸ், சும்மாவே அப்படி தான் இருப்போம்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த போட்ட இடம் வந்து நல்ல வலி கை. ஃபஸ்ட்டு டேலாம் வந்து தூக்கவே முடியல அந்தளவுக்கு வந்து, அதாவது இதுக்கு மேலே தூக்க முடியாது அந்தளவுக்கு கை வலி இருந்தது. அப்புறம் ஒரு 1.5 days கழித்து அந்த வலியும் போயிடுச்சு. மற்றபடி தலைவலியோ ஃபீவரோ அந்த மாதிரி எதுவுமே எங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லை. நான் கேட்ட வரைக்கும் ஃபைசர் போட்டவங்க அந்த போட்ட இடம் வலி மட்டும்தான் சொன்னாங்க. வேறு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வந்து இந்த வேக்சினுக்கு வந்து இல்லைங்க. மற்ற வேக்சின் பற்றி எனக்கு தெரியல. இது வந்து நாங்கள் ஃபைசர் போட்டதுனால இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.
ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ போட்டதுங்க வேக்சின். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வந்து இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் போட்டோம். ஸோ பயமாக இருந்தது உள்ளே போகும்போது எப்படி வந்து, ஏன்னா ஃபஸ்ட் டைம் கனடாலையும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுறோம். ஸோ எப்படி வந்து இங்கே இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் போயிட்டுருந்தோம். ஆனால் வந்து அங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணாங்க. பயப்படாது, அதாவது எனக்கு ஊசி போடும்போதே வந்து ஒன்றும் பயப்படாதீங்க, நான் மெதுவாக போடுறதே தெரியாத மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது முடிச்சுட்டு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன்லேருந்து எல்லாமே அந்த வேக்சின் கிளினிக் இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் கூட நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துட்டு ஐ காட் வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துட்டு டோன்ட் வரி ஸ்டே சேஃப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் வந்து பதட்டம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக போய் போட்டுட்டு வர மாதிரி தான் அங்கே ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. ஸோ எல்லாமே பேப்பர்லெஸ் தான். நம்ம போனோடனே நம்ம ஹெல்த் கார்டை ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை தவிர வேறு எதுவும் அவங்க கேட்கறது இல்லை. ஸோ அதோடு வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் எல்லா ப்ராசஸுமே முடிச்சு கொடுத்துட்றாங்க. நீ ஒன்று வீடியோ எடுக்கிறியா? சரி, இப்படி உட்காந்து எடுத்துடலாம். ஆ, அவங்களையும் எடுத்துடலாம். சரி, எடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த வேக்சினுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கார்டு இருந்ததுனால இது ஃப்ரீ தாங்க, வேக்சினுக்கு வந்து காசு கிடையாது. அண்ட் இன்னொரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, விசிட்டர் வீசாவில் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து வேக்சின் போடுவாங்களா அப்படின்ட்டு, அது வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. ஸோ விசிட்டர் வீசாவுக்கு வர்றவங்களுக்கும் இங்கே வேக்சின் போடுறாங்க, அண்ட் அதுவும் ஃப்ரீ தாங்க, அதுக்கு எந்த காசும் கிடையாது. நம்மளை அவங்க வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் இருந்ததுன்னா பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நம்ம இங்கே வந்து வேக்சின் எடுத்துக்க முடியும். என்ன ஒரே ஒரு இதுனா, இப்போ நம்ம வேக்சினோட செகண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து டிலே ஆகி தான் நம்மளுக்கு வருது இல்லையா. ஸோ அந்த 3 மந்த்ஸை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 டோஸுமே இங்கேயே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்ப எங்கே எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்களோ அங்கே போய் திருப்ப நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஆனால் அதே வேக்சின் வந்து அங்கே கிடைக்குமான்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டால் போதும். மற்றபடி விசிட்டர் வீசாவில் இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாங்க, ஃப்ரீ தான் அதுவும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடு ஷிஃப்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறேங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கே என் பொண்ணு கண்டிப்பாக விட மாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.